பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைத்ததை பற்றி கலைஞரின் மகள் கனிமொழி அவர்கள் அற்புதமாக பல வரிகளில் வாழ்த்தியுள்ளார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைத்தது மிக தாமதமாக இருந்தாலும் இந்த விருதை பெற்றதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அந்த விருதுக்கும் தகுதியானவர்கள். பத்மபூஷன் கிடைத்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தார்களும் அப்பா மீதும் தாயார் மீதும் அதிக அன்பு உள்ளவர். என்னை ஒரு தங்கையாகவே பார்ப்பார். இந்த வழியில் அப்படி கிராஸ் பண்ணி எங்கள் வீட்டு பக்கமாக போனார்னா எங்கள் அம்மாவை பார்க்காம கேப்டன் சார் போகமாட்டார். எப்படின்னா எங்கள் குடும்பத்தில் ஒருவர் நட்பு அப்படி. அந்த காலகட்டத்தில் இருந்தே அப்பாவை வந்து ஒரு மெரினா பீச்சில் அப்போ ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது யாருமே முன் வராத போது ஒரு பெரிய விழா ஒன்று எடுக்கணும். அந்த விழா எடுத்தது கேப்டன் சார் தான் விழா எடுத்தார். அந்த விழா பிரமாதமாக அவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்களை எதிர்த்து தைரியமாக ஒத்த ஆளாக நின்று அந்த பொன் விழா எடுத்தது கேப்டன் விஜயகாந்த் சார் தான். அதனால் அவரை எப்போதுமே மதிப்பு மரியாதை அவர் மேலே அதிகமாக எங்களுக்கு இருக்கும். எங்கள் குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். தங்கை நல்ல பாசமாக இருப்பார். அப்பாவை பார்க்காம போக மாட்டார். அப்பா மேலே எப்போவுமே ஒரு உயிர் தான். அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ பாருங்கள், அப்பா இறந்தபோது கூட ஒரு வீடியோ வெளியில் விட்டுருப்பார் அழுது. அந்த மாதிரி பாசம் மிக்கவர். அந்த பாசம் மிக்கவருக்கு இந்த பத்மபூஷண விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக கேப்டன் அண்ணனுக்கு இந்த விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று கனிமொழி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த விருது கிடைத்ததை பற்றி அற்புதமாக பல வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள். இதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நேர்மையான மனிதர்கள் இனி நாம் பார்க்க முடியாது என்று கனிமொழி அற்புதமாக கூறி